ஹலோ நண்பர்களே, இன்னைக்கான வீடியோக்கு கண்டென்ட் தேடிட்டு இருக்கும் போது தான் சில ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் கல்ல சிக்குச்சு. அதில் சிலதை பார்த்த உடனே செருப்பால் அடிக்கலாம் போல இருந்துச்சு. அதுக்கோசம் தான் இந்த ட்ரோலிங் வீடியோவை நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே இந்த தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால சிரிப்பே அடக்கவே முடியல. சாரி, கோவத்தை அடக்கவே முடியல. அது விஜய் விட ரணக்கொடூரமா இருந்தாரா, அதை பார்த்தவரே எனக்கு ஒரே கோவம் தான். சரி, வீடியோக்குள்ளனா வச்சிருப்பானுங்கன்ட்டு போய் பார்த்தா உருட்டி இருக்கா உருட்டி இருக்கா உருட்டிக்கிட்டே இருக்கானே தவிர உண்மையை சொல்லவே இல்லை. சரி, கமெண்ட் செக்ஷனாவது போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தா தளபதி ரசிகர்கள் அவனை போட்டு திட்ட திட்டில் காதல் எடுத்து கருகிடும் போல. அவனுக்கு அப்படி திட்டிருந்தானுங்க. அதுலேயும் சிலர் தல ரசிகர்களாக இருப்பானுங்க போல. அணிலுக்கே சொட்டையான வேற கலாச்சி பேசியிருந்தானுங்க. அவனுங்க பண்ண வேலையை விட அந்த எடிட் தாங்க ஹைலைட்டு. முதல்ல நயன்தாரா விக்னேஷ் சிவன் கூட ஒரு போஸு, அப்புறம் நயன்தாரா கூட லெஜண்ட் ஒரு போஸு. விக்னேஷ் சிவனே செல்ஃபி எடுக்கிற மாதிரி தத்ரூபமாக எடிட் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் தண்ணியில் ப்ரோக்கன் ஹார்ட்லாம் போட்டு தரமாக பண்ணியிருக்கானுங்க. இதை விக்னேஷ் சிவன் பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு தான் தெரியல. அவரையே குத்த வச்சு உட்காந்துருக்காருன்னு சந்தேகப்படாதீங்க. அதான் டான்ஸோட முதல் ஸ்டெப்பு. அப்படியே மேலே ஸ்மூத்தாக எழுந்து ஒரு ஸ்டெப்பு ஒன்று தான். யாரா இவரு வயசான காலத்தில்? ஒரு நாலு பேர் கிளம்பிட்டாங்க. இந்த பேர் ஆடியே காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு போல. நாட்டமாவது நேர்மையாக இருக்கேரு குத்தாட்டம் போறது. ஒரு கல்யாணம்னா நாலு குடிமக்கள் போய் ஆடுறது வழக்கம், அதுதான் நம்மளோட கலாச்சாரம். இந்த பிலிப்ஸ் என்னமா ஆடுறாப்ல, அப்படியே டான்ஸ் தாங்க. மலையாளி ரஜினி போல டான்ஸ் மோடு போயிட்டாரு அவரு. எதுக்கு இவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கைட்டுறாரு? யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. அமெரிக்கர் லிங்கசம்பாடி அர்னால் ஜிம்காரன். காம்படிஷனில் நம்மளை அடிச்சிக்க ஆள் இல்லை நினச்சேன். டஃப் கொடுப்பான் போலது. அங்கே ஒன்றும் இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு தான் எனக்கும் தெரியல. அவன் ஃப்ரெண்ட் லேக் மிஸ் பார்த்தில்ல, டெஃபினிஷனில் நம்மளை அடிச்சுட்டுனா. இதெல்லாம் யார் அவர்கிட்ட பண்ண சொல்கிறது தான் தெரியல. அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா இருக்குது. அவனுக்கு கடைசியில் ஸ்டெப்பு வேற போடுறாரு, கொடுமடா. அடுத்ததாக நம்ம அண்ணனோட ஒரு ஆக்டிங்கை தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்றா? ரஜினிய பாத்திருக்க, கமல பாத்திருக்க, இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. சத்தியமா அவர் நல்லா நடிக்கிறாரு. அவர் நடிப்பை பார்த்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ சூப்பராக நடிக்கிறார் அவர். அதுவும் கடைசியில் அம்பியிலேருந்து அண்ணியனுக்கு ஒரு சடனாக ஒரு சேஞ்சு. அதெல்லாம் பார்த்துடவுடனே விக்ரம் தோத்துட்டாருங்க. விக்ரம் தோத்துட்டாரு கண்டிப்பாக. இந்த வீடியோவை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸாவது கொடுங்க. நல்லா நடிச்சு தருவாப்பில், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு இதில் பிடிச்ச தம்ப்நெயிலும் இது தான். எவ்வளோ தத்ரூபமாக இருக்கும்னா நானே நாலு தடவை கிளிக் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் டூப்ளிகேட்னு. அது பரவாயில்ல, விடுங்க. அதுவும் ராக்கி கையில் வேற அந்த லேடி, அவங்க பேர் என்ன தெரியலையே. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ ஃபினிஷ் ஆகி விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. நான் அப்போ போயிட்டு வரட்டுமா? பாய்.